நம் உடம்பின் தன்மையை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கடவுள் அடையக்கூடிய கருணை பொருந்தி எதயத்தில் தான் கடவுள் தங்குகிறான். அவங்க கருணை பொருந்தி எதயம் அது தய சிந்தை ஜீவகாரண்யம் ஜீவகாரண்யம் கருணை சிந்தை அதுக்கு இயற்க சிந்தை ஜீவதெய்வம். அப்போ இது ஜீவதெய்வ பெறுவதற்கு என்ன செய்கிறார்கள் ஞானிகள் இந்த முறை கையாடுறான். அதுதானா தியானம் செய்து வர்றான், அன்னதானம் செய்கிறான், சைவ ஒன்று மேற்கொள்கிறான். அப்போ இப்படியே செய்துட்டே வருவான். அவன் செய்ய 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 அன்னதானம் செய்வதும் தியானம் செய்வதும் செய்ய செய்ய முன் செய்த பாவங்கள் தீரும். முன் செய்த பாவங்கள் தான் மூர்க்கத்தனத்தை உண்டாக்கும். முன் செய்த பாவம் தான் இந்த நாற்று பிடிச்ச திரேகம் இருக்கும். அப்போ நாற்று பிடிச்ச திரேகத்தை ஒரு நாளைக்கு குளிக்காட்டி நாடி போகிற திரேகத்தை உடைச்செறியணும். அப்போ அவங்க நான் எப்படி இருக்காங்கன்னா ஞானிகள்லாம் வரும்போதே புணுக்கு ஜாவாதை வலை வீசும். ஞானிகள் தேகத்தில் புணுக்கு ஜாவாதை வலை வீசும். கம கம கமன்னு வாட இருக்கும். ஏன்னா புரியாத ஒரு நறுமணம் இருக்கும் ஞானிகள் அத்தனை ஞானிகள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ என்ன புரியாத நறுமணம் உள்ள ஒரு தேகமாக மாறிடுச்சு அவங்களுக்கு. இவனுக்கு இவன் குளிக்கலைன்னா நாலு நாள் குளிக்கலன்னா கிட்ட நெருங்க முடியல. நாலு நாளைக்கு இருக்கட்டையா கருமம், அது வெயில் காலத்து ஒரு முதன்னைக்கு ஒரு நாளைக்கு குளிக்கட்ட மறுநாள் கிட்ட நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட தேகம் உள்ளவன் புனுக்கு சாப்பாடோட நறுமணம் உள்ள ஒரு தேக நறுமணம் உள்ள ஒரு ஒருத்தனை வணங்குறான். ஞானிகள்லாம் நறுமணம் உள்ளவர், நாரவே நாராது. ஒரு மாதம் குளிக்கட்டி நாராது, மூணு மாதம் குளிக்கட்டி நாராது. அவர் வேர்வே இருக்காது, வேர்க்கவே வேர்க்காது, அவர்களெல்லாம் வேர்க்காது, நாற்றமே இருக்காது. அவன் ஒரு ஆறு மாதம் சட்டை போட்டு தான் புனுக்கு சாப்பாடு வீசும். அப்போ என்ன செய்கிறான், அப்போ தேக குற்றம் நீங்கிருக்கு. நம்ம எதுக்கு எதுக்கு என்ன வந்திருக்கேன்னா, நான் நாட்டை முடிச்சவனாக இருக்கிறேன், இந்த நாட்டை முடிச்சனை மாற்றி என்னை நறுமணம் உள்ளவனாக மாற்றணும். இப்போ நறுமணம் உள்ளவனாக மாற்றுறதுக்கு என்ன வேணா அவன் தான், அது வேறு வழியே இல்லை. இதுக்கு இந்த வேற சொன்னார் ஜீவகாரண்யா தான் காலை உள்ள போதே இதை கடைப்பிடிக்கன்னு சொன்னார். ஆக திரும்ப திரும்ப தான் பேசியாகும், சத் மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ சத் மார்க்கத்தை பொதிக்கிறது தான் ஜீவகாரண்யா ஒழுக்கமா. அதுக்கும் பல நூல்கள் எழுதியிருக்காங்க. இப்போ எல்லா நூல்களுமே வேதங்களும் யாகங்களும் எல்லா நூல்களும் என்ன செய்யும், சத்து மார்க்கத்தை சொல்லும். வேதங்கள் வந்து ஒரு வகையாக சொல்லிட்டு போவாங்க, ஞானிகள் மட்டும் சத் மார்க்கத்தை ஒரு வழி கொடுத்து சொல்லுவாங்க. திருமந்திரம் போகிறோம் சத் மார்க்கம் தான் இருக்கும். ராமலிங்க சாமி சத் மார்க்கம் தான் சொல்லுவார். இப்போ எதுக்கு எது சுற்றி சுற்றி எதுக்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னா, தேகத்தை மாற்றிக்க கர்மத்தை கிட்ட நெருங்க முடியல, புலால் நாற்ற கும்ப புலால் கமலுது கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு தேகத்தை வச்சுக்காரே கர்மத்தை. அப்போ என்னையா செய்கிறது, கிட்ட நெருங்க முடியல, குளிக்காட்டி நாரி போகுது உடம்பு. இந்த தேகத்தை மாற்றுறதுனா ஏன் ஜீவகாரண்யம் உங்களுக்கு வச்சிருக்கிறான், ஏன் இப்போ ராமலிங்க சாமி எதுக்கு வச்சிருக்காரு. ராமலிங்க சாமி கிட்ட நெருங்கும்போதே அப்படி காம காம காமனு வாட வீசும். அது அப்படி நடந்து போகும்போதே ஒரு பன்னீர் வாடை வரும். அப்பயப்பட்ட தேகத்தை வச்சுருந்தார் ராமலிங்க சாமி. புனுக்கு ஜவாதோட வீசும். அவர் குளிக்காமல் இருக்க நறுமண உடம்பு ஏறிட்டு இருக்கும். நம்ம குளிக்காமல் இருக்க நாரி போகும். நாத்திய தேகத்தை மாற்ற தான் வந்திருக்கு, நாற்றம் உள்ள தேகத்தை மாற்ற வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.